ஹாய் ஹலோ தமிழத்துக்கு வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இது போல வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காம தமிழத்துக்கு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பேஸ் போடுறதுன்றதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து 90s எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்தது. இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து பேஸில் குச்சி சொருகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படி ஸ்ட்ராங்காக பண்ணணுன்றதை அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது தெரியும். நான் உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. வாங்க, உங்களுக்கு எப்படி போடலான்றதை நான் சொல்லித்தரேன். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் ஏற்கனவே எப்படி நார்மல் நாட் போடணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதேமாரி மினி கூட பேஸ் எப்படி போடணுன்றதுலேருந்து ஃபினிஷ் பண்ணுறது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பேஸ் போடும்போது எந்த கூடைக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி கூடைக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு அளவு எடுத்துருக்கேன் இந்த கூடைக்கு. நீங்கள் எந்த மாதிரி டைப்பில் போட போகிறீங்களோ அந்த மாதிரி டைப்புக்கான அளவை நீங்கள் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு இதில் எப்படி ஸ்ட்ராங்காக பேஸ் போடணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரப்போகிறேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை ரெண்டாக மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை ரெண்டாக மடிச்சுக்கணும். நான் ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். இது வந்து ரன்னிங் ஒயர். இங்கே பாருங்கள், இது ரன்னிங் ஒயர். இதை இப்போ நான் இந்த கரெக்டாக இருக்கிற இடத்துல வச்சு நம்ம சைடுக்கு அளந்து விட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வருது. இப்போ இதை எடுத்துக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், நான் ஒரு அடிக்கும் மேலே நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதாவது 1.5 அடிக்கு 2 இன்ச்சு கம்மியாக ஈர்க்குச்சி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பக்கம் கனமாகவும் இன்னொரு பக்கம் கனமாகவும் எடுத்திருக்கேன். அதாவது எப்படி பாருங்கள், இந்த சைடு பார்த்திங்கன்னா மெல்லிசாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு குச்சியிலையும் அதே போல் எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம வைக்கும் போது எப்படின்னா, கனமாக இருக்கிற பக்கத்தில் மெல்லிசான குச்சியும் மெலிசாக இருக்கிற குச்சியோட கனமான பக்கத்தையும் வைக்கணும். இந்த பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இது கனமாக இருக்குது, இது கனமாக இருக்குது, இது மெலிசாக இருக்குது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இங்கே பாருங்கள், இதான் நம்ம கட் பண்ணி வச்சது. அதுக்குள்ளே நான் இதை நுழைச்சிடுறேன். நுழைச்சிட்டு இது வந்து அளந்து விட்டுருக்க பக்கம். இந்த அளந்து விட்ட பக்கத்தை இப்படி மடித்து இதை பாருங்கள், இந்த சைடு எண்டில் இதுக்குள்ளே கொண்டு வரேன். இதுக்குள்ளே கொண்டு வந்து இந்த லூப்புக்குள்ளே மாட்டுறேன். இப்போது இந்த ரெண்டு குச்சியோடையும் எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல் நார்மல் நாட் போடலாம். இதை நம்ம மாட்டும் போது கவனமாக மாட்டணும். எந்த பக்கம் அளந்து விட்ட பக்கம் எப்படி வருதுன்னு பார்த்து மாட்டிக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ திரும்பி இருக்க பக்கத்தை எடுத்து நம்ம எப்பவும் போல் நாட் போடணும். இங்கே பாருங்கள், ரன்னிங் ஒயர் இந்த சைடில் வந்துருச்சு, இந்த குச்சிக்கு மேலே. இப்போ இந்த மூணு பக்கம் இருக்க எல்லாமே நம்ம ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் இதை கரெக்ட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இதுலேயே நீங்கள் சரி பண்ணாலும் உங்களுக்கு வரும். எப்போ நம்ம இழுத்து போடுற மாதிரியே. இப்போது நான் ரெண்டாவது ஒயரை இந்த குச்சியோட எண்டுலேருந்து இப்படி பாதி தூரம் கொண்டு வந்துட்டேன். இப்போது இந்த ஒயரை நம்ம இப்படி மடிச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த ரெண்டாவது ஒயரை இப்படி கொண்டு வந்துட்டேன். இதில் மாட்டி நம்ம இந்த லூப்புக்குள்ளே மாட்டி இப்படி இழுத்துக்கணும். இந்த இழுத்துக்கும்போது இந்த குச்சி ஆண்டு தான் எல்லாமே இருக்கும். இப்போது நம்ம எப்பவும் போல் நாட் போட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைன் என்னும் போது உங்களுக்கு கொஞ்சம்
கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் இதை மொதல் தரம் போடுறேன்னிங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா வரும். இங்கே பாருங்கள், இது வந்து நகராது. இனிமேட்டு உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்டிப்பு போகிறதுனால நகராது. இது மொத்த ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா சுத்தமாக நகரவே நகராது. இப்போது நம்ம இந்த ஒயரை அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியதுதான். இந்த பாருங்கள், இதில் டிஃப்ரென்ஸ் வருது. இப்படி டிஃப்ரென்ஸ் வரும்போது பெருசாக இருக்கிற ஒயரை இங்கே பாருங்கள், இதுலேயே நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரியே பண்ணி இது பண்ணிக்கலாம். இதில் ஒயரை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ முடியாதோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம எப்போவும் போடுற மாதிரியே தான். இதை பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ண சரியாக வந்துருச்சு. இப்போது ரன்னிங் ஒயர் மட்டும் இந்த குச்சிக்கு மேலே வரா மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நீங்கள் போடுறது கரெக்டு. இனி நாம் எல்லா ஒயரும் இப்படியே நம்ம கோர்த்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரி போடும்போது என்னென்னா, நீங்கள் அடி போட்டு முடித்தோன்னே உங்களால் ஒரு குச்சிக்கு மேலே இதில் நம்ம நுழைக்கவே முடியாது. அதுவும் கனமாக இருந்ததுன்னா சுத்தமாக நம்மளால் நுழைக்கவே முடியாது, ரொம்ப போராடணும். இந்த மாதிரி போடும்போது நீங்கள் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போடுறீங்கன்னும் போது தான் உங்களுக்கு இந்த இது வரும், உங்களுக்கு தடுமாற்றமாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் அடி போடுவேன். எனக்கு ரொம்பவும் சீக்கிரம் முடிஞ்சிடும். நான் கேமராக்காக காமிக்கிறதுனால எனக்கே கொஞ்சம் இதுவாகுது. ஆனால் நம்மளாக போடுற ஸ்டைலில் போட்டோன்னா ஈஸியாகிடும். இந்த பாருங்கள், அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படியே கோத்துக்கிட்டே போக வேண்டியது தான். பாருங்கள், இப்போ நான் நாலாவது நாட்டும் போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ்லேருந்தே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் கூடை. இந்த மெத்தட் வேண்டாம் அப்படின்னாலும் நான் ஏற்கனவே போட்ட கூடையில் எப்படி குச்சி சொருகிறதுன்றத நானும் போட்டிருக்கேன். வீடியோ உங்களுக்கு லிங்க்கு தரேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அதில் அந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு வந்து சொருகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு ஈஸி ட்ரிக் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் எப்படி பண்ணலான்றதையும் நான் சொல்கிறேன். இது மூணு நாலு வகையான ட்ரிக்ஸ் இருக்குங்க குச்சி சொருகிறதுல. இந்த மாதிரி மெத்தடில் நாம் பேஸ் போடும்போது நமக்கு வந்து பெரிய கூடை போட்டோன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 30-40 நாட்ஸ் போடுவோம் இந்த நீட்டில், அப்போ வந்து நம்மளுக்கு ஈவனாக குச்சி கிடைக்காது. ஃபஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா நாங்களாம் போடும்போது ஈர்குச்சி நல்லா கனமாக இருக்கும். இப்போலாம் எல்லா குச்சியும் ஒரு ஒரு விதமாக இருக்குது. பாருங்கள், அன்இவன் சைஸாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டபுள் குச்சியாக வச்சு போடும்போதும் உங்களுக்கு வந்து கூட நல்லா ஸ்டிஃபாக கிடைக்கும். இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ இங்கே போட்டுட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் சாதாரணமாக போடுறதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் நாட்டு விலகவே இல்லை. நம்ம என்ன டைட்டு கொடுத்தோமோ அந்த டைட்லேயே தான் இருக்கும். இனிமேட்டு நம்ம அப்படியே தான் போட்டுகிட்டே வரணும். இதில் நீங்கள் என்ன முக்கியமாக கவனிக்கணும்னா, இந்த குச்சி மேலே நம்ம ரன்னிங் ஒயர் வரணும். நல்லா பார்த்துக்கோங்க, குச்சி மேலே ரன்னிங் ஒயர் வரணும். நீங்கள் ரெண்டாவதாக போடுற கட் பண்ண ஒயர் வந்து இது உள்பக்கமாக விட்டு நாம் இதை அப்படியே எப்பவும் போல நாட் போடுற மாதிரியே நம்ம போடணும், நார்மல் நாட்டு. அதுதான் நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கணும். எப்போவுமே இந்த குச்சி மேலே நீங்கள் ரன்னிங் ஒயர் வரா மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு கூட தப்பாக வரும். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லைன்லேயே நீங்கள் சாதாரணமாக போடும்போது எல்லாமே கலைஞ்சிருக்கும். நான் என்ன டைட்டு கொடுத்தனோ அந்த டைட்டில் அப்படியே இருக்குது. இன்னும் வேணுனாலும் நம்ம இறுக்கி போட்டுக்கலாம். நான் இதே மாதிரி இந்த ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு ரெண்டாவது லைன் வரும்போது எப்படி போடணுன்றத சொல்கிறேன். பாருங்கள், நான் இதில் ஃபஸ்ட் லைன் பேஸ் போட்டுட்டேன். இப்போது நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க குச்சியை நாம் உடச்சி விட்டுற வேண்டியது தான். இங்கே பாருங்கள், உடச்சி விட்டுட்டேன். இப்போது நாம் எப்போவும் போல் எப்படி வச்சு ஒயர் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நாம் அடுத்த ஒயரையும் கட் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் நம்ம போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் நார்மலாக போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் உங்களுக்கு எப்படி வித்தியாசம் பாருங்கள்.
கலைஞ்சிருக்கும். இது இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம வாங்க செகண்ட் லைன் போடலாம். வாங்க நம்ம செகண்ட் லைன் ஆரம்பிக்கலாம். நான் இந்த சைடு ரன்னிங் வயர் அளந்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கூடைய ஒரு சுற்று சுற்றிக்கிறேன். அதுக்குள்ளே இந்த குச்சியை வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் உள்ளே ரெண்டு ஒயருக்குள்ளே குச்சி இருக்குது. அதே மாதிரி இந்த கூடைக்குள்ளே இருக்கிறதையும் நாம் இப்படி சுற்றி இங்கே பாருங்கள் இப்படி கொண்டு வந்துடணும். இந்த நீட்டாக போகிற ஒயரை இப்படி சுற்றி குச்சிக்குள்ளே நம்ம இப்படி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம எப்போவும் நாட் போடுற மாதிரி அப்படியே போட வேண்டியது தான். பாருங்கள் வந்துருச்சு. இப்போது உள்ளே குச்சி இருக்குது, மேலே ரன்னிங் வயர் இருக்குது. அடுத்ததும் போடுறேன் பாருங்கள். இப்படி போடக்கூடாது, நாம் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போது இப்படி ஒரு சுற்று சுற்றி இந்த பக்கமாக இருந்து கொண்டு வந்துட்டோம். இதை பாருங்கள். இனிமேல் இது நம்ம போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் லைன் போடும் போது இருந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு இருக்காது. இது பாருங்கள் மறுபடியும் மேலே வந்துருச்சு. இந்த மேலே வந்த இந்த ஒயரை இந்த பக்கமாக இருந்த ஒயரை நாம் இப்படி கொண்டு வந்துடுறோம். இதை வந்து நீங்கள் முன்பக்கமான வச்சுக்கோங்க, இல்லைன்னா இதை கீழேனாவது வச்சுக்கோ. இந்த கீழே இருக்கிற ஒயரை இப்படி நம்ம மேலே கொண்டு வந்துடுறோம். இதை இப்போ பாருங்கள் இந்த உள்ளே இருக்கிற ஒயரை வெளியே கொண்டு வந்து இந்த குச்சியோடு சேர்த்து நாம் இப்படி ஒரு சுற்று சுற்றிடுறோம். சுற்றினுட்டு இந்த ஒயரை எடுத்து இந்த பக்கம் போட்டுட்டு இப்போது இப்படி போட்டோன்னா வந்துடும். இதை பாருங்கள். இனி உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த குச்சி மேலே இருக்கிற ஒயரை, இந்த வெளிப்பக்கமாக இருக்கிற ஒயரை நம்ம இப்படி உள்பக்கமாக கொண்டு வந்து இந்த உள்ளே இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம வெளியே கொண்டு வந்து ஒரு சுற்று சுற்றிடுறோம். சுற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் அப்படியே போட்டே வர வேண்டியது தான். நம்ம கீழே எப்படி பண்ணோமோ அதே தான் இங்கே நம்ம மேலே வரும்போது நமக்கு நல்லா ஈஸியாக தெரியும். உங்களுக்கு இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் பேஸ் கட கட கடன் போட்டே போகலாம். ஏன்னா உங்களுக்கு நாட்ஸ் வந்து அவராது, அதை டைட் பண்ணணுன்ற பிரச்சனை இருக்காது. நீங்கள் போடும்போதே நல்லா இறுக்கமாக போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். பாருங்கள் இந்த மாதிரி மேலே வருது. இந்த ரன்னிங் ஒயரை இப்படி உள்ளே இருந்து இப்படி கொண்டு வரேன், ஏன்னா இந்த குச்சி வந்து நமக்கு உள்ளே வரணும். அதனால் இப்போது இந்த உள்பக்கமாக இருக்கிற ஒயரை குச்சிக்கு வெளியே கொண்டு வரேன். அதை கொண்டு வந்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டு இந்த சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து போடுறேன். நம்ம இதே மாதிரி தான் ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். உங்களுக்கு இது கலையாமல் அப்படியே வரும் பாருங்கள். இப்படியே குச்சிலேருந்து வெளியே எடுத்து அப்புறம் உள்ளே எடுத்து கொண்டு வந்துக்கிட்டே போட்டுக்கிட்டே வந்தோம்னா ஈஸியாக இது முடிஞ்சிடும். உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிக்கிட்டு போடுங்க.
இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட் லைனில் குச்சியை கட் பண்ணிவிட்டு ஒயரை அளந்து விட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணிக்க வேண்டியது தான். இதே மாதிரி தான் நம்ம இந்த சைடை போட்டு வரணும். நீங்கள் பேஸ் என்ன அகலம் வைக்க போகிறீங்களோ இதே மெத்தடில் போட்டு வந்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து நாட்ஸ் வந்து விலகவே விலகாது. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொன்னான கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். மறக்காமல் தமிழ் எழுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.